ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வமாக போர் தொடங்கியுள்ளது. உக்ரைன் எல்லைப் பகுதியில் ராணுவத்தினரை குவித்து வந்த ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்தார். உக்ரைன் எல்லைப் பகுதியை ஆக்கிரமிக்க தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் உக்ரைன் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டை நீக்கவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தங்களது நாட்டுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலை யார் ஏற்படுத்தினாலும் அவர்கள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து உக்ரைனுக்குள் புகுந்து ரஷ்ய படைகள் அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. தலைநகர் கியூ மற்றும் கிழக்கு உக்ரைன் பகுதியில் பீரங்கி மற்றும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. ரஷ்யாவின் இந்த ராணுவ நடவடிக்கைக்கு உக்ரைன் தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. தங்கள் மீது தாக்குதல் நடத்திய 5 ரஷ்ய போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் உள்ள விமான ஓடுதளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் பதற்றம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அத்துமீறிய தாக்குதலை ரஷ்ய ராணுவம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மிகப்பெரும் அளவில் உயிரிழப்பையும் மக்களுக்கு பாதிப்பையும் இந்த போர் ஏற்படுத்தும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். உயிரிழப்பு மற்றும் பேரழிவுக்கு ரஷ்யா மட்டுமே பொறுப்பு என்றும் அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் இணைந்து ஒருங்கிணைந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதால் ரஷ்யா பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு பிரிட்டன் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்றும் கூறியுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை அநீதியான செயல் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் உருசுலா வோன் டெர் லெவன் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் உள்ள பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இந்த போர் பதற்றத்தால் அச்சமடைந்து இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தலைநகர் கியூவிற்கு இந்தியர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் வீடுகளிலேயே தஞ்சமடையுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது.